வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா நான் உங்களுக்கு முக்கொம்பு சுற்றி காட்ட போகிறேன். ஸோ ஆர்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு. அப்படியே ஸ்ட்ரெயிட்டுக்காக போனோம்னா என்ட்ரு ஆனே வணக்கம் வச்சு வர வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு இருக்குது. அண்ட் இந்த ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய அத்தை கசின்ஸ் கூட போயிருந்தேன். இது ஆக்சுவலாக ஒரு ஃபன்னான ட்ரிப்பாக இருந்தது. ஸோ என்ட்ரு ஆனதுக்கப்புறம் அப்படியே ரைட்டில் திரும்பினா டோல். இந்த டோலில் தான் டிக்கெட்ஸ் வைப்பாங்க. பர்சனுக்கு 5 ருபி, அதாவது அடல்ட்டுக்கு 5 ருபி, காருக்கு 1 ருபி. அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் இந்த பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஊருக்கு நடுவில் இருக்குது. இந்த பிரிட்ஜ் வழியாக போனால் அப்படியே 100 ஊருக்கு போயிடுவோமா. ஸோ நாங்கள் இந்த லொக்கேஷனே போகணும் சொல்லிட்டு இங்கே ஸ்டாப் ஆகிட்டோம். இப்போ நாங்கள் நின்றுட்டு இருக்க வியூ வந்துட்டு செமையாக இருந்தது. அழகான பிரிட்ஜு, அது கீழே வந்து தண்ணி ஓடிட்டுருக்கு. அண்ட் சுற்றி மரமாக வேறு இருந்தது. ஸோ சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவி ஃபோர்ஸ்லாம் வரல, நார்மலான ஃபோர்ஸ்லாம் இருந்தது. அதாவது ஸ்விம்மிங் தெரியாதவங்களும் சமாளிக்கலாம் அந்த அளவுக்கு இருந்தது. நம்பி இறங்கலாம் உள்ள அந்த அளவு தான் இருந்தது நாங்கள் போனப்போ. ஸோ இந்த பிரிட்ஜ் வியூ முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். பார்க்குள்ளே என்ட்ரு ஆனோடனே இந்த செட்டப் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஒரே இடத்துலேருந்து எல்லா செடிக்கும் தண்ணி போகிற மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது ஒரு லோ மெயின்டெனன்ஸ் இருக்குல்ல, ஆக்சுவலாக ஒரு ஸ்டாஃபை போட்டு அவங்க எல்லா செடிக்கும் மெயின்டைன் பண்ணி தண்ணி ஊற்றுற மாதிரி பண்ணாமல் இவங்களே வந்துட்டு இந்த மாதிரி செட்டப் பண்ணி கொடுத்துறாங்க. அது நல்லா இருந்தது. தென் இந்த பார்க் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. ஃபேமிலிக்கும் சரி இல்லை ஃப்ரெண்ட்ஸாக போனாலும் சரி செட் ஆகும். பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உயிர் ஜீவன்ஸ் வாழ்ந்துட்டு இருந்தது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற அழகாக போஸ் கொடுத்துருக்க குரங்கு மாதிரி நிறைய ஜீவன்ஸ் அந்த பார்க்குள்ளே இருந்தது. இது மீன் ஸ்மெல், மீன் இருந்தால் தண்ணியில் ஸ்மெல் வரதான் செய்யும். நம்ம மேலே பிரிட்ஜுக்கு மேலேருந்து ஒரு வியூ பார்த்தோம் இல்லையா. ஸோ பிரிட்ஜு கீழே இறங்கி இப்போ அந்த வியூக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம தண்ணிக்குள்ளே இறங்க போகிறோம். வெற்றிகரமா தண்ணிக்குள்ள இறங்கியாச்சு. அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா மண் தர இருக்கும். இந்த மண் தர வந்துட்டு ஒரு அளவுதான் இருந்தது. அந்த சீட் பொண்ணுங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த சீருக்கு தரந்து பாத்தீங்கன்னா சிமெண்ட் தர மாதிரி ஒரு மாதிரி வழுக்க வழுக்கா இருந்தது. அண்ட் இந்த கட்டுமரத்துக்கு நாங்க நிஜமாவே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இந்த கட்டுமரம் தான் வந்துட்டு எங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வந்துட்டு ஸ்டில்ஸ் எடுக்க வந்துட்டு ரொம்ப உதவிகரமா இருந்தது. ஸோ அதனாலதான் தென் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த பார்க்கில் நிறைய உயிரினங்கள் வாழ்ந்துருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ உயிரினங்கள் மட்டும் இல்லை, அதோட மண்டை ஊடு எல்லாமே கிடச்சிது எனக்கு. இங்கே பாரு மீன் மண்டை வேணுமா உனக்கு, இதுக்குள்ள மீன் மண்டையெல்லாம் கிடைக்குது. ஸோ மீனோட மண்டை ஓடு மட்டும் இல்லை, மீனோட எல்லா பார்ட்ஸும் அக்கு வேற ஆணி வேறையா பாட் பாட்டா கிடந்தது. இது உயிரோட இருக்கு. அக்கறையில இருந்தாங்க இக்கரைக்கு வந்துட்டோம். அந்த சிமெண்ட் பாதையை வழுக்கலா வேற இருந்து. சோ அடிமேல அடி வச்சு நான் வீரம் பத்திரமா சேஃபாக வந்து சேர்ந்துட்டோம். என்ன திரும்பி ஃபில்டர் பண்ணே பார்க்காதீங்க. ஸோ இது ஸ்னாப்ல மங்கி ஃபில்டர்ல எடுத்தேன். கிளவுட்ஸ் எல்லாம் அழகா தெரிஞ்சது அப்படின்றக்காக போட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காலி கீழே ஆத்து, ஆத்து மேலே காத்துன்ற மாதிரி காத்து செம்மையா அடிச்சுட்டு இருந்தது. அண்ட் இந்த பிரிட்ஜ் அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஃபிளாக் மாதிரிலாம் இருந்துச்சு, ஜூரிசேஷன் பிரிச்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் மீன் பிடிக்கிறதுக்காக. ஸோ நாங்கள் அப்படி தண்ணியில என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் 4 பேரும். ஸோ நான் கிளவுட்ஸ்க்காக வந்துட்டு அந்த மங்கி ஃபில்டரை கொஞ்சம் நல்லா காட்டுச்சு, கொஞ்சம் டிஃப்ரெண்டாக காமிச்சு அப்படின்றக்காக எடுத்தேன். இப்போ வந்துட்டு ரியல் கேமராவில் அதாவது நோ ஃபில்டர் எஃபெக்டில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ சூப்பராக இருக்குல்ல பிளேஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணிக்குள்ளே ப்ளே பண்ணிட்டு இருக்கவங்களாம் இந்த பிரிட்ஜை தாண்டி அந்த பிரிட்ஜுக்குள்ளே தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த பிரிட்ஜுக்கு வரல தாண்டி. ஆனால் ஒரு சிலர் வந்திருந்தாங்க, அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எடுத்துருக்காங்க. ரொம்ப டீப்பாலாம் உள்ளுக்குள்ள யாருமே போகலை. அண்ட் இந்த ஐடியாவோட கிரெடிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சுமே அத்தை. ஸோ அங்கே ரெண்டு சின்ன பசங்க வந்துட்டு பால் தூக்கி போட்டலான்ட்டு இருந்தாங்க. எங்கட பால் இல்லாத காரணத்தினால அவங்க ஷால் அங்கே இதுக்கு யூஸ் பண்ணிட்டோம். அண்ட் அவங்க ஷால் பால் தூக்கி போட்டு பால் கேட்ச் விளாக்க மட்டும் யூஸ் ஆகல, வேற எதுக்கெல்லாம் யூஸ் ஆச்சுன்றதை இப்போ நீங்க பார்ப்பீங்க. அது தப்பிச்சு போய் இல்லை 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 இங்கே இருக்கு, நான் பிடிச்ச மீன். ஸோ தெரியுதா நான் ஒரு வாட்டி பார்க்குறேன். வா, ஏ போடு விடுங்க.
Run. பார்த்தீங்கன்னா மீனை தனிக்குள்ள விட்ட கையோட இன்னொரு உயிர் மீனை கையில் எடுத்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உயிரோட இருக்குது அப்படின்ற விஷயமே ஃபஸ்ட்டு எனக்கு எடுக்கிறப்ப தெரியாது. நான் அதையே எடுத்தேன், ஒரு மெமரியாக இங்கேருந்து எடுத்து கொண்டு போவோம் இந்த ஸ்னெயிலோட ஓடதுன்னு நினச்சேன். பார்த்தா அது உயிரோட இருந்தது. ஓகேன்னு சொல்லிட்டு நான் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதில் என்ன இருக்குன்னு. ஸ்னெயில் அப்புறமா பார்க் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். சொன்ன மாதிரி இந்த பார்க்கில் நிறைய உயிர் ஜீவன்ஸ் வந்துட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. அந்த மாதிரி இங்க ஒரு நாய் ஜீவனும் வந்துட்டு குட்டி போட்டு வச்சிருந்துட்டு, அண்ட் இந்த குட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவா இருந்தது. எல்லா குட்டியும் அதை பார்த்தோன்னே எனக்கு ஜாக் ஞாபகம் வந்துருச்சு. நாய்க்குட்டி வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா மேல அதுக்கு ரொம்ப பாசம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அம்மா கிட்ட இருக்கும்போது பாருங்க அதனால எப்படி அதோட வாழை வேகமா ஆட்டுதுன்னு சொல்லிட்டு. இப்ப இந்த குட்டினா உங்க அம்மாவை தாண்டி கிராஸ் பண்ணி போறப்ப பாருங்க அதோட வாழ் இவ்வளவு ஸ்லோ டவுன் ஆகுது அப்படின்றத. எங்கிட்ட இருக்கிறது புடிங்க திங்கிறதுக்கு வந்திருக்கியா நீ? தென் இந்த குரங்கு பையன் பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்டு வச்சிருந்த கடலை முட்டை என்கிட்ட இருந்து பிடிங்கிட்டு போயிட்டான். என்ன பிடிச்சிருக்கான் அந்த டேஸ்ட்டு? வாழை பாருங்க எவ்வளோ நீளமாக இருக்குன்னு. தென் அந்த குரங்கு பிறகு டாட்டா பேபாய் சொல்லிட்டு பார்க்கு சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம். ஸோ சின்ன பசங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. அந்தளவுக்கு அவங்க விளாட்றதுக்கு நிறைய திங்ஸ் இருந்தது உள்ளுக்க. ஸோ ராட்டினமாக இருக்கட்டும், சீசாக இருக்கட்டும், ஏன் ட்ரெயின்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா விஷயம் இருந்துச்சு உள்ளுக்குள்ள. ஃபேமிலியாக வந்தாலும் வந்துட்டு சின்ன பசங்களை வந்துட்டு அங்கே விளாட விட்டுட்டு நம்ம ஒரு ஓரமாக மரத்துக்கல்ல உட்காந்து கத்த பேச ஆரம்பிச்சிடலாம் பெரியவங்களாம் சேர்ந்து. இல்லை நம்மளும் சின்ன பசங்க கூட சேர்ந்து விளாட்றதுன்னா நம்மளும் அந்த மாதிரி விளையாண்டுருக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சது வந்துட்டு செம வெயில். வெளியே போனதுக்கப்புறம் தான் வெயில் ஆக்சுவலாக எவ்வளோ இருக்குது அப்படின்றதே தெரிஞ்சது. இந்த மரம்லாம் இருந்தனால வந்துட்டு வெயிலெல்லாம் வந்து மறைச்சிருச்சு. ஸோ அந்தளவுக்கு வெயில் எதுவுமே தெரியலை உள்ளுக்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஆனால் மான்ஸ்டர் நினைக்கிறேன். ஏன் அப்படின்றத இப்போ நீங்களே பாருங்க. ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான், டோன்ட் டேக் இட் சீரியஸ்லியா. தென் அடுத்த அவங்களே பார்த்தீங்கன்னா இடம் தெப்பக்குளம் மாதிரி இருந்தது. ஸோ இந்த தெப்பக்குளத்துக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடே வந்துட்டு வழி மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்கு அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு தண்ணி, அண்ட் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா தெப்பக்குளம் மாதிரி. பட் ஆனால் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவும் இல்லை, லோட்டஸ்லாம் இருக்கும் போல் தண்ணிலாம் வந்துட்டா. ஸோ சூப்பராக இருந்துச்சு இந்த பார்க் வந்துட்டு. செடி மரம் இப்படி ஃபுல்லாக, அதுவும் இங்கே இருக்க ஒவ்வொரு செடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா வயசு ரொம்ப இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப வருஷமாக 100 இயர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் போல். அண்ட் இந்த பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்க கூட்டத்தை சமாளிக்கிற மாதிரி நிறைய இடத்துல ஊஞ்சலும் சர்க்கஸும் இருந்துச்சு. அண்ட் நான் முன்னரே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மரத்துக்கெலாம் வந்துட்டு எத்தனை வயசு இருக்கும், ஒரு 150 இந்த மாதிரி வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, நல்லா பிரத்தோட அடர்த்தியாக. தென் அவ்வளோதான், வணக்கம் வச்சு நன்றி வணக்கம் சொல்லிட்டு கிளம்பிட்டோம் முக்கொம்பை விட்டு. அண்ட் போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா வியூ சூப்பராக இருந்தது. அதாவது முக்கொம்புக்கு வர வழியிலையும் வந்துட்டு வியூஸ், அதாவது சீனரிஸ் எல்லாமே நல்லா இருந்தது. பட் ஆனால் அப்போ நான் ஷூட் பண்ணி அதை நான் அட்டாச் பண்ணலை, டியூரேஷன் ரொம்ப லென்த்தாக போயிடும் சொல்லிட்டு. பட் ஆனால் போகிற வியூ வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு, அதை நீங்கள் பார்ப்பீங்க பாருங்கள்.
ஸோ இப்படிதான் இருந்துச்சு. ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் போகிற ட்ராக்கு, இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆறு ஓடிட்டு இருந்தது. அண்ட் அப்படியே அந்த ஆற்றுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப அடர்ந்த காடு மாதிரி மரம் ரொம்ப அடர்த்தியாக தெரிஞ்சுது. சூப்பராக இருக்கல வியூ. ஸோ அந்த பிரிட்ஜே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு, இந்த பாலம் ஏறுறது இறங்குறது எல்லாமே. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா உச்சி பிள்ளையர் கோயில். ஸோ உச்சி பிள்ளையர் கோயிலுக்கு போக முடியல, ஸோ வெளியே என்ன தரிசனம் பண்ணியாச்சு. ஸோ டேக் கேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். See you in next video. Ta-ta.